ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெனஸ்டே எடுத்த விலாக். வெனஸ்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா பெரியவனை வந்து டியூஷன் கூப்பிட்றதுக்காக நாங்கள் போயிருந்தோம். இதுக்குடி நானும் போயிருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள், பொம்மை குட்டியாட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ட்ரெஸ்ஸில். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அங்கள்கிட்ட அவன் பேசிகிட்டு இருந்தான். செக்யூரிட்டி அங்கிள் டெய்லியுமே வந்துட்டு போனனாலே அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் உங்கள்கிட்ட பேசிட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் வந்து இது எங்கள் அப்பார்ட்மெண்ட். எங்கள் அப்பார்ட்மெண்ட்க்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஈவினிங் போல் பால் விளையாடிட்டு இருந்தாங்க. மழை இல்லைனா கொஞ்ச நேரம் கீழே விளையாட வச்சிட்ருப்பேன். மழை இருந்தால் நாங்கள் கீழே எப்படி விளையாட வைக்க முடியும், வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுவேன். அன்றைக்கி மழை இல்லை, அதனால் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொட்டி செய்ய ஆரம்பித்தேன். ரொட்டி வந்து இவன் நாங்களும் செய்வோன்ட்டு அந்த கட்டையும் ரொட்டி கட்டையும் வாங்கிட்டு அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. எவ்வளோ தான் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் இந்த மாதிரி கட்டைங்க, இந்த மாதிரி கிச்சன் பொருட்கள், கடாய், கரண்டி இதில் விளையாடுறது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் குட்டிஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி தா தண்ணி தான் கத்திகிட்டு இருந்தான். தானாலும் தண்ணி தான் தந்துடணும். நம்ம வீடு பூரா இப்படி தான் இருந்தது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. டாய்ஸு, கிச்சன் ஆட் பாக்ஸு, டைப்பர் பாக்ஸு எல்லாமே இப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் இன்றைக்கி லேட்டாக தான் வந்தார். அவர் எங்கே போயிருந்தான்னு பார்த்திங்கன்னா பூனாவில் வந்து ஒரு மீட்டிங்காக போயிருந்தாங்க. அங்கே வந்து அப்புறம் இந்த கயானி பேக்கரின்ட்டு ரொம்ப ஃபேமஸான பேக்கரி போல் இருக்குது. அங்கேருந்து வாங்கிட்டு வந்தார். வாங்கின்னு வந்துட்டு இந்த கடை வந்து க்யூவில் தான் நின்று வாங்கணும், ரொம்ப ஃபேமஸ் கடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னார், கூகுள் சர்ச் பண்ணிப்பார், உனக்கு தெரியும் அப்படின்னு. அப்புறம் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆமாம், ரொம்ப ஃபேமஸான கடை போல இருக்குது. அப்புறம் கேக்கு பார்த்திங்கன்னா கேக்கை வெட்டிட்டு கேக் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த பிஸ்கெட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ லேட்டாகியும் பெரியவன் வந்து தூங்கவே இல்லை. அவங்க அப்பா வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பான், அவன் தூங்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்தது கேக்கை சாப்பிட்டுட்டு நாங்களும் எல்லாம் சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருந்தோன்னா சிக்கன் குழம்பு, பழைய குழம்பு இருந்தது, மதிய வச்ச குழம்பு இருந்தது. அதை வந்து என்ன செய்கிறது, வெறும் குழம்பு மட்டும்தான் இருந்தது. அதில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றி அதை வந்து முட்டை குழம்பு ஆக்கி அதை சாப்பிட்டுட்டோம். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டார். காலையில் எங்களெல்லாம் விட்டுட்டு படம் பார்க்க போகிறேன்ட்டு அவர் போய் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் தலைவர் ஃபேனு, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுன்ட்டு அவர் காலையில் கிளம்பிட்டார். அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி அவர் ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்கணும்ன்ட்டு கடைசியாக பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் அன்றைக்கி காலையில் அவனை ஸ்கூல் விடுறதுக்கு வேனில் ஏற்றுறதுக்காக போயிருந்தேன். அவனை வேன் ஏற்றிட்டு அவனும் பாய் சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டாங்க மூவி பார்த்துட்டு வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் பெரியவனுக்கு வந்து பிடி யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக இருந்தது. அதுக்காக கடைக்கு போயிட்டு அங்கேயும் இந்த மாதிரி தான் அழைப்புறீங்க சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.